ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் வணக்கம் வணக்கம். நான் உங்கள் டெத் மேக்கர் சைடு கை. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நைட் அப்டேட்டு, நாளைக்கு காலையில் நம்ம சர்வருக்கு என்னென்ன வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்டு, அது போக இனிமேல் நம்மளோட ஃப்ரீ ஃபயரில் என்னென்ன வரப்போகுது அப்படின்றதுக்கான அப்டேட்டு, அதையும் நம்ம சேர்த்து தான் உள்ளே வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து உங்களுக்கு வந்து கொடுக்க போகிறோம். ரைட்டுங்களா? ரைட். ஓகே. பிளட் மூன் இன்குபேட்டர் ரிட்டர்ன்ஸ், அதாவது இன்குபேட்டர் வந்து ரிட்டர்ன் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது ஏதோ பழைய ட்ரெஸ் பழகுது, எனக்கு இது ஞாபகம் இல்லை. என்கிட்ட பிளட் மூன் ஸ்கேர் மட்டும்தான் இருக்குது, பிளட் மூனில் எந்த ட்ரெஸ்ஸுமே கிடையாதுன்னு நினைக்கிறேன். கிடையாது, நான் எடுக்கதே இல்லை. ஒரு நாள் இது பழைய ட்ரெஸ்ஸுன்னு தெரிஞ்சால் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் இது எப்போ வந்த ட்ரெஸ்ஸு, எந்த சீசனுக்கு முன்னாடி வந்த ட்ரெஸ்ஸு அப்படின்றது வந்து கமெண்ட் பண்ணுங்கள், பார்ப்போம். ரைட். ஓகே. என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, கோல்டன் சாம்ராய், அடுத்து வந்து கோல்டன் மூணு, ஏழு எவல்யூஷன் ஸ்டோனு, மூணு ப்ளூ பிரிண்ட்டுக்கு தரானுங்க. ரைட்டுங்களா? இதுதான் இருக்குது, இல்லை டாப் எண்ட் மாடலாக இருக்குது. அடுத்து என்னென்னு பார்த்தா, வயலட் கலரில் கொடுத்துருக்கானுங்க. என்னென்னா ஃப்ரோஸ்டர்டு சாம்ராய் மண்டல்னு ஒன்று, அடுத்து வந்து ஃபீமேலுக்கு வந்து ப்ளூ மூன், இதுக்கு வந்து அஞ்சு எவல்யூஷன் ஸ்டோனு, ரெண்டு ப்ளூ பிரிண்ட் கொடுத்துருக்கானுங்க. ரைட்டுங்களா? இது வந்து ரெண்டாவதுல இருக்க ஒரு ட்ரெஸ்ஸு. அடுத்து மூணாவது பிளட்டி சாம்ராய், பிளட்டி சாம்ராய் பண்டல், அடுத்து வந்து பிளட் மூன், அந்த ஒரு ஃபீமேல் பண்டல், இது வந்து லாஸ்ட்டாக இருக்குது. இதுக்கு என்னென்னா, மூணு எவல்யூஷன் ஸ்டோனு, ஒரு ப்ளூ பிரிண்ட்டு, இது வந்து கேட்டிருக்கானுங்க. இதெல்லாம் கொடுத்தா வந்து உங்களுக்கு இது கண்டிப்பாக அது கொடுத்துரும் முரியாசா அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கானுங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த எக்ஸாம் விட்டானுங்க இல்லையா நம்ம இதில் இன்குபேட்டரில், அதில் வந்து கொடுங்கின டைமெண்ட்லாம் பத்தாதுன்னு சொல்லிட்டு மாப்பிள்ளைங்க இந்த மாதிரி விட்டுருக்கானுங்க. ரைட்டுங்களா? ஃபஸ்ட்டு ஸ்பின்னு ஃப்ரீயாக தான் கொடுக்குறானு போல இருக்குது. ரைட். ஓகே. வேணுன்றவங்க சுற்றி எடுத்துக்கோங்க, வேணும்னா மட்டும் எடுங்க, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி அதில் ஒன்றும் வியாபாரம் ஒன்றும் போகலை போல் இருக்குது அந்த இன்குபேட்டரில், எக்ஸமேட் இன்குபேட்டரில் பார்த்துக்கோங்க. இதில் இதில் வியாபாரம் போகாதனால சரின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து அந்த ட்ரெஸ்ஸை விட்டுருக்கானுங்க. உஷார் ஐயா உஷாரு, ஓரஞ்சாரம் உஷாரு, டைமண்டு உஷாரு, எல்லாத்தையும் உஷாரு. ரைட்டுங்களா? ரைட். ஓகே. அடுத்து இந்த பென்ட் ஆஃப் லிப்பு, இது ஆல்ரெடி நம்ம வந்து வீடியோ எடுத்தாச்சு, இதை வந்து நான் காலையில் போட்டிருக்கேன், நீங்கள் பார்க்கலன்னா நான் மேலே ஐக்கரில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. அடுத்து ரெண்டாவது அப்டேட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, வெப்பன் ராயில் வந்து 50% வருது. சரிங்களா? 50% வெப்பன் ராயிலே. சரிங்களா? யூஎம்பி. ஏன்னா என்ன முடிகிறதுக்கு இன்னமும் கரெக்டாக ஒரே ஒரு நாள் இருக்குது அப்படின்றதால இது வந்து கொடுத்துருக்கானுங்க. 50% ஆர்மர் பெனட்ரேஷன், அப்புறம் ரேட் ஆஃப் எஸிங்கிலே, அப்புறம் ரீலோட் ஸ்பீடு மைனஸு. சரிங்களா? இந்த ஒரு காம்பினேஷனில் கொடுத்துருக்கானுங்க. இது ஒர்த்தா என்ன எனக்கு தெரியல, ஏன்னா என்கிட்ட இருக்குது. ஓகே காய்ஸ், அடுத்து வர வெப்பன் ராயில் என்னன்றது உங்களுக்கு ஆல்ரெடி நான் வந்து அப்டேட் பண்ணியிருப்பேன், அதோட ட்ரெய்லரை பாருங்கள். அடுத்து நம்மளுக்கு வரப்போகிறது அந்த பார்த்திங்களா காய்ஸ், இந்த எஸ்விடி, எஸ்விடினா நம்ம ட்ராகனோ, இதுதான் வந்து நம்மளுக்கு வந்து இதாக வரப்போகுது. சரிங்களா? தேவை அப்படின்னு நம்மகிட்ட எடுத்துக்கோங்க. இதோட பவர் வந்து ஆல்ரெடி நான் ரிவீல் பண்ணியிருப்பேன், அப்படி இல்லை நீங்கள் பார்க்கல அப்படின்னா நான் அதையும் நான் வந்து எடுத்து போடுறேன், நீங்கள் செக் பண்ணி சொல்லுங்கள் எடுத்துட்டிங்களா என்ன அப்படின்றது வந்து தேவையா அப்படின்னு சொல்லி. எனக்கு தெரிஞ்சு இது அக்யூரேசி மைனஸு. ரைட். ஓகே, ஞாபகம் வந்துச்சு எனக்கு, இது அக்யூரேசி மைனஸ் இருந்தது. ட்ராகனோட ஒரு பெரிய ப்ராப்ளமே அக்யூரேசி மைனஸ் தான், அதை வந்து கொடுத்துருக்கானுங்க. என்ன கரகமோ என்ன மாயமோ தெரியல. ரைட். ஓகே. ஸ்டோருக்குள்ள வேற என்ன அப்டேட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்க்குறோம். அப்டேட்ஸு அது முடிஞ்சு அடுத்து இதை பார்க்குறோம். தயவு செஞ்சு இந்த க்ளோவாக இருக்காதிங்க, கேவலமாக இருக்குது. இதுக்கான வீடியோ நான் போட்டிருப்பேன், பென்ட் ஆஃப் லிப்பு, கேவலமாக இருக்குது அந்த க்ளோவாலு. பார்த்தா ஒரு க்ளோவால் மாதிரி ஒரு ஃபீலிங்கே இல்லை, இருக்கிறதுலே கன்றாவே எடுத்து வச்சுருக்கானுங்க. சரிங்களா? ரைட். ஓகே காய்ஸ். ரைட். ஓகே. அடுத்து புதுசு புதுசாக நிறையா வரப்போகுது காய்ஸ், நிறையா என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, பெட்டு விட போகிறானுங்க. அடுத்து என்னென்னா, டாப் அப் ஈவெண்ட்டில் வந்து தான் அந்த புது பெட்டு வரப்போகுது. சரிங்களா? அதை பற்றி பின்னாடி அப்படியே பார்ப்போம், வாங்க உள்ள போகலாம். இந்த பேக் இருக்கு இல்லையா, இந்த பேக் வந்து அடுத்த டாப் அப் ஈவெண்ட்டில் வரப்போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கானுங்க. இது பேக் வந்து ஏஞ்சல் மாதிரி இருக்கும் போல் இருக்குது, கருப்பு ஏஞ்சல் மாதிரி. சரிங்களா? நம்மளை மாதிரி, அதாவது ஏன் கலரில் இருக்கும் போல் இருக்குது.
7/11 அன்னைக்கு வந்த ஒரு வரப்போகிற ஈவெண்ட்டில் வர்ற மாதிரி சொல்லியிருக்கானுங்க. நம்பத்தகுந்த தகவல் தான், ஆனால் அது கன்ஃபார்மாக என்னன்றது வந்தால் தான் தெரியும் கைஸ். ஓகே ரைட்டு, அடுத்து என்ன அப்படின்னு பார்ப்போம். ஓகே, அடுத்து இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து டிஸ்கவுண்ட் வீல் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வருது. அதில் வந்து இந்த ட்ரெஸ்ஸஸ், இந்த வயலட் கலர் ட்ரெஸ்ஸு இதுவும் வருது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த ட்ரெஸ்ஸு ப்ளஸ் வந்து இன்னொரு ட்ரெஸ்ஸு ஒன்று வருது. அந்த ட்ரெஸ்ஸை பார்த்தா கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவீங்க. ஆல்ரெடி இது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விட்ட ட்ரெஸ் தான். உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. இந்த ட்ரெஸ்ஸை பார்த்தீங்களா காய்ஸ், இந்த ட்ரெஸ்ஸு ஆல்ரெடி அந்த வயலட் கலர் இருந்தானுங்க, இப்போ அதையே வந்து மாற்றி விட்ருக்கானுங்க. இதுதான் காய்ஸ் இந்த வாரம் வெள்ளிக்கிழமை வந்து ஈவெண்ட்டில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. நம்ப தகுந்த தகவல்கள் வந்து இது வந்து சொல்லியிருக்காங்க. வருதா என்னன்றதை வெயிட் பண்ணி பார்ப்போம். ரைட், ஓகே. அடுத்து அந்த பெட்டு என்ன அப்படின்றத பற்றி உள்ளே பார்த்துருவோம் வாங்க. ஓகே காய்ஸ், இதுதான் காய்ஸ் பெட்டு, அந்த நியூ நோவோ பெட் புன்கின் இல்லை பன்கின் என்ன வேணால் வச்சுக்கலாம். அணிப்புள்ள மாதிரி, அணில் குஞ்சு மாதிரி தான் இருக்குது இந்த பெட்டு. இந்த பெட்டு பார்த்துக்கோங்க. இதுவும் வந்து என்ன அப்படின்னா, இதோட டாப் அப் ஈவெண்ட்டில் வர்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதோட டேட் வந்து 4ஆம் தேதின்னு போட்டிருக்கானு. நம்மளுக்கு என்றைக்கு டாப் அப் ஈவெண்ட்டு முடியுதுன்னே தெரியல. என்றைக்கு டாப் அப் ஈவெண்ட்டு முடியுதுன்னு சொல்லி தெரிஞ்சால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் காய்ஸ். ஏன்னா நான் வந்து கன்ஃபார்மாக சொல்லலை, எல்லா இடத்துலையும் வந்து நான் திரட்டப்பட்ட தகவல்களை கொண்டு தான் நான் வந்து சொல்கிறேன், சரிங்களா. ரைட்டு, இதோட பவர் என்னன்றது நிறைய பேர் தெரிஞ்சிருக்கோம். இருந்தாலும் மறுபடியும் ஒரு அப்டேட் பண்ணுறேன். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, லெவல் 1 வந்து 6% சீக்கிரமாக ரீச் ஆகும். அது என்னென்னா, ஆக்டிவ் ஸ்கில் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக டைமிங் வந்து இது பண்ணும், டைமிங்கை ரெடியூஸ் பண்ணும், அவ்வளோதான், சரிங்களா. ரெண்டாவது லெவல் பார்த்தோம்னா 10% வந்து ரெடியூஸ் பண்ணும். மூணாவது லெவலில் வந்து 15% அது ஃபுல்லாக இது பண்ணால். இப்போ வந்து அலோக்குக்கு வந்து 60 செகண்ட் டைம் இருக்கிறது இல்லையா, அந்த 60 செகண்ட் டைம் இருக்கிறத வந்து இந்த பெட் பவர் யூஸ் பண்ணால் ஃபுல் அப்கிரேட் பண்ணிட்டோம்னா 9 செகண்ட் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ரைட்டுங்களா, இதுதான் காய்ஸ் அப்டேட்டு, வேறு எந்த அப்டேட்டும் கிடையாது. நம்ம சேனலுக்கு பூச்சா லைக் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டெய்லி 100 டைமண்ட் டோர்னமெண்ட் நடத்திட்டு இருக்கோம், வந்து எல்லாருமே கலந்து ஸ்கில்லுக்கான டோர்னமெண்ட் தான் காய்ஸ், வந்து கலந்து வின் பண்ணுங்கள். பை பை, லவ் யூ லவ் யூ லவ் யூ ஆல் காய்ஸ், பை காய்ஸ்.